தமிழகத்தில் முதல்கட்டமாக 35 ஊராட்சி ஒன்றியங்களில் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் தொழிற்கல்வியை ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தவும் மற்றும் தொழிலாளர் நலன் பேணும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு பயிற்சி மையம் தொடர்பாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக 35 ஒன்றியங்களில் இந்த பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 30 பேருக்கு 3 மாத பயிற்சி வழங்கப்படும் என்றும் பயிற்சியாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் இதற்கான பயிற்சி மையங்களை படிப்படியாக அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அமைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதோடு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் 20,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் ஊத்துக்குடி, துரைசாமிபுரம், மண்ணச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 11 புதிய தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார்.